எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். கோமதிங்கிற பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? ஆ, இருங்க மேடம், பாக்குறேன். மாட்டிக்காத, உன் கிரிமினல் வேலைகளுக்கு தெரியக்கூடாது. ஏதாவது ஒன்று யோசி. ரிப்போர்ட்ல ஏன் அப்நார்மலா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு? டாக்டர் கிட்ட போய் என்னன்னு கேட்போம். ஏய், என்னடா அங்கனடா பாத்துட்டு இருக்க? ஏய், நான் வரதுக்குள்ள ரஞ்சிதா ரிப்போர்ட் வாங்கிட்டாடா. அதுல என்ன போட்டிருக்கனோ ஆராய்ச்சி வேற பண்ணிட்டு இருக்காடா. ஏய், ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அவள் கண்டிப்பா புரிஞ்சிருண்டா. கோமதி பிளட்ல ஸ்லோ பாய்சன் கலந்துருக்குன்றது டாக்டர் உடச்சு சொல்றாண்டா. அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்குன்றது அவ ஈஸியா முடிவு பண்றாடா. இவ போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்க போறா. அவங்க இங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போக போறாங்கடா. டேய் டேய் டேய், மச்சான், இல்லடா 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 டேய் இல்லடா, இந்த சாப்டர் க்ளோஸ்டா. யாசலாம் நிறைவேறாமலே என் கதை முடிய போதுரா. டேய், முதல்ல புலம்புறத நிறுத்துறா. எப்படிரா அப்படிலாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் யோசி. டேய், எதுக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது, மைண்ட் அப்படி பிளாங்கா இருக்கடா. டாக்டர், ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு டாக்டர்? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குமா, அவங்க பிளட்ல ஸ்லோ பாய்சன் கலந்திருக்கிறதா ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்லோ பாய்சனா? என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த கேஸ் குழப்பமா இருக்குன்னு நானே உங்ககிட்ட சொன்னேன்ல. பிசிக்கலா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்களுக்கு வந்த சிம்டம்ஸ்க்கு ஸ்லோ பாய்சன் தான் காரணம். சில கெமிக்கல்ஸோ ட்ரக்ஸோ உடனே ஆளை கொள்ளாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பிளட்ல பரவி ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் பாதிக்கும். அதுக்கேத்த மாதிரி சிம்டம்ஸும் அதிகமாயிட்டே இருக்கும். கடைசியில ஹார்ட்டையும் பிளாக் பண்றப்ப அட்டாக் வந்த மாதிரி பேஷண்டும் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் தான் இவங்க உடம்புல இருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. அந்த கெமிக்கல் எப்படி ஏன் அக்கா பிளட்ல கலந்துருக்கும் டாக்டர்? அதை அவங்க கிட்டதாமா கேட்கணும். காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் ஒரு முடிவுக்கே வர முடியும்.